Hello friends, welcome to Script of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கனா உங்களோட பல் கரையை நீக்கி பல்ல இருக்கிற சூத்தையை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி தான் प्रिபெயர் பண்ண போறோம். Friends, இந்த ரெமெடி प्रिபெயர் பண்றது ரொம்ப ஈஸி friends. இந்த ரெமெடிக்காண்டி நம்ம ரொம்ப செலவு பண்ணணும் அவசியம் இல்லை அலைஞ்சி திரிஞ்சு பொருட்கள் வாங்கணும் அவசியம் இல்லை நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற இந்த பொருட்களே போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமெடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா இலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினா இலைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸுங்களும் ஆக்சிஜனேற்ற பண்புகளும் அதிகமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் கால்சியம் இரும்பு நார்ச்சத்து மேங்கனேஷ் இப்படி எல்லா சத்துக்களையும் அளவுக்கு அதிகமாக கொண்டது தான் இந்த புதினா இலை இதில் ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினா இலை வந்து பற்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பற்பசையை புத்துணர்ச்சி அதாவது ரெஃப்ரெஷ் பண்ணும் நம்ம வாயில் இருக்கிற கிருமிகள் டெட் செல்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும் நம்ம வாய்க்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும் அதனால தான் இந்த புதினா லீஃபை யூஸ் பண்ணி அவங்க அதாவது டென்டலில் இருக்கிற அவங்க என்ன மாதிரி படைக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா பேஸ்ட்டு புதினா இருக்கிற பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மவுத் வாஷ் மின்ட் மவுத் வாஷ் சொல்லி விற்கிறாங்க ஏன்னா இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது அடுத்து புதினா வச்சு மேலும் நிறைய ப்ராடக்ட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எல்லாமே புதினாவோட ஃப்ளேவர் அதில் ஆட் பண்ணுறாங்க நம்ம அந்த மாதிரி கடையில் கிடைக்கிற அந்த ஃப்ளேவரை ஆட் பண்ணாமல் ஒரிஜினல் புதினாவை ஆட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சோண்டு புதினா இலைகள் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம பல்ல இருக்கிற மஞ்சள் கரை எனாமலை போக்குறதுக்கு அதாவது ரொம்ப தேய்க்கக்கூடாது எந்த இடத்துல அந்த மஞ்சள் கரை இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைன்னா பல்லோட எனாமல் போயிடும் மஞ்சள் கரையை போக்குறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புதினா இலையில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இடிக்கிற ஒரு உரலில் போட்டு நல்லா நச்சு அதில் இருக்கிற சாரை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உரலில் நச்சு நல்லா நஞ்சி போய் அந்த புதினா வந்து எனக்கு சின்ன பீஸ் ஆயிடுச்சு இப்போது நான் லைட்டாக ஒரு மடக்கு தான் தண்ணி ஊற்றுவேன் ரொம்ப ஊற்றக்கூடாது ரொம்ப ஊற்றுனா அதில் எசன்ஸ்லாம் நிறையா வேஸ்ட் ஆகிடும் நம்ம கொஞ்சம் திக்கான வாட்டராக நமக்கு தேவை அதனால் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை நல்லா நச்சு எடுத்துருங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை ஒரு பவுலில் நல்லா புழிஞ்சு விட போகிறேன் நமக்கு தேவை இந்த புதினாவோட சாறு மட்டும்தான் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க ஒரு சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க அடுத்து இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப போட வேணாம் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷ் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ப்ரெஷ் இப்படி நீங்கள் இதான் ப்ரெஷ்னு வச்சுக்கோங்க உங்கள் ப்ரெஷ்ஷால் நல்லா தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துட்டுங்க ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணி நல்லா முக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி உப்பை லைட்டாக தொட்டு உங்களோட பல் பகுதியில் மேல் பகுதியில் நீங்கள் நல்லா தேய்க்கணும் அப்படி நீங்கள் தேய்ச்சிட்டு வர்றப்ப உங்கள் பல்ல இருக்கிற மஞ்சள் கரை உள்ளே இருக்கிற பல் புழு பல் பூச்சிக்கள் அது மட்டும் இல்லாமல் சூத்தைப்பல் கூட சரியாகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேலே செய்யக்கூடாது உங்களுக்கு பல்வலி இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க டாக்டர்கிட்ட கன்சிடர் பண்ணிக்கோங்க இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட் இதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த உப்புனாலும் எடுத்துக்கோங்க தூள் உப்போ கல் உப்போ எடுத்துக்கோங்க ஆனால் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது லைட்டாக மைல்டாக தான் தேய்க்கணும் இதை வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு ரொம்ப நேரம் ஊற விடவும் கூடாது இதுனா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பல்ல இருக்கிற எனாமலை
அது உருவிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், இதை நீங்கள் லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணி லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி ஒரு நாளைக்கு ஒருக்க லைட்டாக தேய்ச்சிட்டு விட்டுருங்க. அப்படியே நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரப்போ உங்கள் மஞ்சள் பெல்ங்கிறது இருந்த தடந்தடியாமல் ஓடியே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பல்ல இருக்கிற மஞ்சள் கரை, இறந்த புழுக்கள், பல்பூச்சிக்கள் இது எல்லாமே ஓடி போய் சூத்தைப்பல் கூட சரியாகும். இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.